ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் அண்ட் நம்ம சேனலோட நேம் விஷுவல் ஸ்டுடியோ ஆர்டிஸ்ட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான மெனு பாரை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும், ரூட் ஃபோல்டர். அதுக்குள்ளே சிஎஸ்எஸ்ங்கிற ஒரு ஃபோல்டர் வேணும். அதுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே மெனு, இப்போ எப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேங்க. மெனு பார்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே ஹெச்டிஎம்எல் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே சிஎஸ்எஸ் ஃபைலும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் எப்படி கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் டைட்டிலில் நான் மெனு டெஸ்ட்டுன்னு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் சிஎஸ்எஸ் ஃபைலில் லிங்க் பண்ணிக்கிறேன். இது எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா பாஸ்ட் வீடியோஸை பாருங்கள், இல்லைன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு குட்டி டியூட்டோரியல் போடுறேன். குட்டி டியூட்டோரியல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, அனாடர் லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன் பாடிக்குள்ளே. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மூணு லிஸ்ட் டேக் வேணும், லிஸ்ட் வித் ஆங்கர் டேக். ஓகேங்களா, க்ரியேட் பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் நல்ல ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே நமக்கு என்ன கண்டென்ட் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ஃபோம், அதுக்கப்புறம் அபவுட், அதுக்கப்புறம் காண்டாக்ட். ஓகே, கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இதுக்கு நம்ம ஃபுல்லாக ஸ்டைல் மட்டும்தான் எழுதணும். ஓகேங்களா, இது வந்து எப்படி நம்மளோட இதில் வந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேஜில் டெஸ்க்டாப் போய்க்கிறேன், மெனு பார் போய்க்கிறேன், HTML ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணோன்னா இங்கே மூணு டேக் கொடுத்தோம் இல்லைங்களா, இந்த ஹோம், அபவுட், காண்டாக்ட் இது வந்துருச்சு. ஓகே, இதுக்கு நம்ம ஸ்டைல் எழுதலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்டைல் ஷீட்டில் என்ன எழுதுறேன் அப்படின்னா பாடிக்கு எழுதுறேன். பாடி இங்கே பார்த்தோன்னா மார்ஜின் 0, பேடிங் 0, அதுக்கப்புறம் ஃபாண்ட் ஃபேமிலி எனக்கு சான் செரிஃப் வேணும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் யுவல் டேகுக்கு ஸ்டைல் எழுதுகிறேன். ஓகேங்களா, யுவல் டேகுக்கு என்ன ஸ்டைல் எழுதுகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு யுவல் டேகை சென்டருக்காக கொண்டு வந்துக்கலாம் கொஞ்சம். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா மார்ஜின் யூஸ் பண்ணிக்கிறேன். மார்ஜின் எனக்கு லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு பாட்டம் டாப்பம் வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு 20% இருந்துச்சுனா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் டு ரைட்டு எனக்கு ஒரு 30% பார்க்கலாம். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ நான் ஒரு 35% வச்சுக்கிறேன், 35%. ஓகே, அரௌண்ட் இங்கே வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை கொஞ்சம் மார்ஜின் ரைட்லாம் கொடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சென்டர் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு பேடிங் இதுக்கு 0 இருக்கணும்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணோடனே ஒரே லைனில் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட்டுக்கு ஸ்டைல் எழுதலாம். அதனோட லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க லிஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஸ்டைல் எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம் அப்படின்னா அந்த ப்ரீவியஸாக டாட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம தூக்கிடலாம். லிஸ்ட் ஸ்டைல் நான் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் நம்ம பேடிங் கொடுத்துக்கலாம். பேடிங் எனக்கு டாப் அண்ட் பாட்டம் ஒரு 10 pixels கொடுக்குறேன், லெஃப்ட் அண்ட் ரைட்டு எனக்கு ஒரு 20 pixels கொடுக்குறேன். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, அரௌண்ட் கிட்டத்தட்ட சேம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஆங்கர் டாக்குக்கு அதுக்கப்புறம் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஆங்கர் டாக். ஓகேங்களா, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதோட டெக்கரேஷன் தூக்கிடுவோம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நான். ஓகேங்களா, ஓகே,
இதை வந்து இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஃபுல்லுமே வந்து பார்த்தோம்னா இங்கே ரெஃபர் பண்ண தேவையில்லை, நம்ம ஃபுல்லுமே ஆங்கர் டாக மட்டும் இங்கே இதுலேயே ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல எழுதிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்னா டெக்ஸ்ட் டெக்ரேஷன் நன்னு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு டெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எல்லாமே அப்பர் கேஸில் வேணும். டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்பர் கேஸ்னு கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் எனக்கு ஃபான்ட் சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் அதுக்கு ஒரு 30 pixel கொடுத்துக்கிறேன், 30 pixel கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நான் நம்மளோட ஃபான்ட்க்கு கலர் கொடுத்துக்கிறேன், கலர் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பொசிஷன் வந்து நான் ரிலேட்டிவ்னு கொடுத்துக்குறேன், ஓகேங்களா. பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இதை வந்து நமக்கு செக் பண்ணி பார்க்குறேன், ஓகே கரெக்டாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து பிஃபோர் டேக் கொடுக்க போகிறோம், ஓகேங்களா. ஏன்னா நம்ம எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைல் வரணும் அப்படின்னா எனக்கு பிஃபோர்லேருந்து வருது. ஸோ இதை நான் வந்து பிஃபோருக்கு கொடுக்கணும், ஓகேங்களா. எப்படி கொடுக்கலாம் பாருங்கள், அன்னோட லிஸ்ட்குள்ளே இருக்க ஆங்கர் டேக்கு நான் பிஃபோர் எஃபெக்ட் கொடுக்குறேன், ஓகேங்களா. இதுக்குள்ளே கண்டென்ட் என்ன கொடுக்கலாம்னா கண்டென்ட் என்ன கண்டென்ட் கொடுக்கணும். இதுக்கு வந்து நான் ஹைபன் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து என்ன கொடுக்குறேன்னா வித்து கொடுக்குறேன், ஓகேங்களா. எதுக்கு வித்து கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற விஷயம் வந்து பார்த்தோன்னா பிஃபோர்னா இந்த விஷயம் இங்கே கீழே போகுது பார்த்தீங்களா, இந்த விஷயம், இந்த விஷயத்துக்கு ஒரு வித்து கொடுக்குறேன். இதுக்கு வந்து இதை வந்து நம்ம பண்ணேன், ஓகே. இப்போ வந்து வித்து நான் ஒரு 5 pixel கொடுக்குறேன், 5 pixel கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஹைட்டு வந்து ஒரு 10 pixel கொடுக்குறேன், ஓகேங்களா. இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும், அப்போ தானே தெரியும் பேக்ரவுண்ட் கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ரெட்னு டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் எப்படி கலர் சூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள், ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் உங்களுக்கு எப்படி கலர் சூஸ் பண்ணுறது அப்படின்னு. இப்போ நான் இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறதுக்காக, ரிஃப்ரெஷ் பண்ணுவோம், ரிஃப்ரெஷ் பண்ணால் காட்டல. அதுக்கு என்ன ரீசன்னா இப்போனா நம்ம ஒரு கரெக்டான பொசிஷன் கொடுக்கல, பொசிஷன் கொடுக்கல. அதுக்கப்புறம் எந்த பக்கம் அலைன் ஆகணும் அப்படிங்கிற எந்த விஷயமே நம்ம வந்து இதுக்கு கொடுக்காமல் இருக்கும். ஸோ இதுக்கு நான் ஒரு பொசிஷன் கொடுத்துக்கிறேன், பொசிஷன் வந்து பார்த்தோன்னா எனக்கு அப்சல்யூட்ல வேணும். அதுக்கப்புறம் இதோட டாப் வந்து பார்த்தோன்னா எனக்கு 100% இருக்கும், ஓகேங்களா. டாப் 100% கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் லெஃப்டில் எனக்கு 0 pixel, ஓகேங்களா, 0 கொடுத்தாச்சு. இதுக்கு ஒரு ட்ரான்சிஷன் நான் உனக்கு கொடுக்க போகிறோம், ஓகேங்களா. ட்ரான்சிஷன் வந்து பார்த்தோம்னா எனக்கு ஒரு 0.5 seconds கொடுக்குறேன், ஓகே. அவ்வளோதான், இதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணால் இந்த இடத்துல உங்களுக்கு வந்திருக்கிறது தெரியும், ஓகேங்களா, டாட்ஸாக வந்திருக்கிறது தெரியும். இதை வந்து நம்ம எப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஹூவர் எஃபெக்ட், ஏன்னா நம்மளோட இப்போ மேலே கொண்டு போகும்போது தானே மாறுது, இதுக்கு வந்து ஹூவர் எஃபெக்ட், ஓகேங்களா. இதை வந்து நம்ம எப்படி கொண்டு வரலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஹூவர் எஃபெக்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அன்னோட லிஸ்ட்குள்ளே இருக்க லிஸ்ட்டுக்கு நான் ஹூவர் எஃபெக்ட் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஹூவர் எஃபெக்ட் கொடுக்குறேன் ஆங்கர் டேக்குக்கு முன்னாடி இருக்கிற விஷயம், ஓகேங்களா.
ஆங்கர் டாக்கு பிஃபோர் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன கொடுக்குறேன், வித் எனக்கு 50% வேணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து இதை செக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக காட்டுக்கு பார்த்தீங்களா 50% வருது பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம எப்படி பாதி தான் வருது, ஆனால் இந்த இதே வந்து ஃபுல்லாக நகருது. இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு தான் நம்ம வந்து டிரான்ஸ்லேட் வந்து யூஸ் பண்ணோம். டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற டிரான்ஸ்லேட் ஸ்டைல் யூஸ் பண்ணோம். டிரான்ஸ்ஃபார்மில் டிரான்ஸ்லேட்டில் எனக்கு 100% நகர்ந்து போயிடணும் ஓகேங்களா. ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆங்கர் டாக்கும் லெஃப்ட்லேருந்து ரைட்டு 100% நகர்ந்து போயிடணும். அதுக்காக நான் 100% கொடுத்துக்கிறேன் ஓகே. இப்போ நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம், பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு விஷயங்கள்லாம் நான் அடிக்கடி டியூட்டோரியல்ஸ் போட்டுகிட்டே இருப்பேன், ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளாரிஃபை பண்ணுறேன்.